அந்த நோயினுடைய அறிகுறியும் அந்த தாக்கமும் இருக்குது. அதனால அவங்க எல்லாம் தனிமைப்படுத்தி வச்சு மத்திய அரசும் மாநில அரசும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கு கிருஷ்ணாபுரத்துக்கு சைனாவில இருந்து ரெண்டு பேர் வந்துருக்காங்க. நம்ம ஊருக்கு கிருஷ்ணாபுரத்துக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நேத்திக்கு அதாவது இப்ப சைனாவெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இது இத்தாலியில போய் உட்காந்துருச்சு. ஒரு நாட்டையே வந்து அப்படியே கவர் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த இத்தாலிக்குள்ள இருந்து யாரும் வெளியிலயும் போக கூடாது, இத்தாலிக்குள்ள யாரும் உள்ளவே வரக்கூடாது. அப்படின்னா அந்த அதனுடைய சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேத்திக்கு விஸ்வமர சமுத்திரம் தெற்குக்கு ஒருத்தர் இத்தாலியில இருந்து வந்துருல. அதனால நாம எல்லாமே கொஞ்சம் ஆபத்தான இடத்துல இருக்கிற மாதிரிதான் எங்களுக்கு எங்களுக்கு தோணிட்டு இருக்குது. இந்த இந்த வியாதி வந்து ஒரு சாதாரணமான ஒரு சும்மா அதாவது எளிதில் நம்ம கிட்ட வராம தடுத்துக்கக்கூடிய அறிகுறி வந்து என்ன சொல்றாங்க, சளி காய்ச்சல். காய்ச்சல்னா மூச்சு திணறலுடன் கூடிய காய்ச்சல், அவ்வளவுதாங்க. இதுதான் சளி பிடிக்காம பாத்துக்கணும். இது எப்படி பரவுது அப்படின்னா, மொத்தமா வியாதிகள் எப்படி பரவுது, காற்றின் மூலம் நீரின் மூலம் பரவுது. ரெண்டாவது டிராப்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம பேசும் பொழுது நாம வாயிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த எச்சில் பிளஸ் இந்த நீர் திவாலைகள், அதுல இருக்கிற வைரஸ் தான் அடுத்தவங்களுக்கு பரவுது. ஒரு சில இதுல இன்னொரு பெரிய காற்றின் மூலம் பரவக்கூடியது, நீரின் மூலம் பரவக்கூடியது. இப்ப டெங்கு காய்ச்சல் எப்படி பரவுது, கொசுக்கடினா மூலமா பரவுது. இது இதெல்லாம் நாமளுக்கு வந்து கிடைச்ச ஒரு ஒரு கொடை மாதிரிதான். எல்லா எப்படி பரவுதுன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து காற்றின் மூலையா பரவக்கூடிய வியாதியா ஒருவேளை இருந்தால் எல்லாருமே சுகாதாரமா இருக்கும். இந்த நிகழ்வு தினமும் நடக்கும் சரிங்களா, இந்த நிகழ்வு தினமும் நடக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் குறைந்ததும் ஒரு ரெண்டு பேர்த்து வீட்டுக்காவது இதை பத்தி பேசணும். ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஒன்னும் 27 டிகிரிக்கு மேல போச்சுன்னா அந்த வைரஸ் அழிச்சிடும் சொல்லி இன்னொரு விஷயம் சார் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அது வேறமா, இன்னொரு சமுதாயம் சொன்னாங்க மற்ற வியாதிகள் மாதிரி இன்ஜெக்ஷன் மூலமாகவோ இல்ல பிளட் கொடுக்கும் போதோ இல்ல ஊசி போடும் போதோ வரக்கூடியது அல்ல. சோ காற்றின் மூலமாக பரவக்கூடிய இந்த வியாதிங்கிறதுனாலதான் அரசு இந்த அளவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த 15 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதன் முதலாக ஏன் விடுமுறை விட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை கடைபிடிக்கிறதுக்கு எப்படிங்கிறது விளையாட்டுத்தனத்துல தெரியாது, அதுக்காக விட்டாங்க. அதுக்கப்புறம் அரசு ஆலோசனை செய்துதான் மறுபடியும் கல்லூரி வரைக்கும் விடுமுறை விட்டாங்க. இந்த விடுமுறை விட்டதனுடைய நோக்கமே என்னன்னா மேற்கொண்டு பரவாமல் இருப்பதற்காக சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நடுநிலைப் பள்ளியும் மகளிர் சுயதவுகளும் இணைந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். இந்த கூடியிருக்கோம், இப்ப நம்ம அனைவருமே அந்த உறுதிமொழி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சிருங்க, திருப்பி சொல்லுங்க. கொரோனா ஒழிப்பு உறுதிமொழி, அரசு எடுத்து வரும் அனைத்து கொரோனா நடவடிக்கைகளுக்கும் வெங்கடாஜலம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர், சுகாதாரத்துறை ஊழியர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், அனைத்து பொதுமக்களும் எடுக்கும் உறுதிமொழி. நமது கிராமத்திற்கு வரும் புதிய நபர்களும் நமது கிராமத்தை சார்ந்தவர்கள், வெளியூர் சென்று வருபவர்களும் நாமும் நமது கைகளை 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்வோம். பொது இடங்களில் அதிகம் பேர் கூடுவதை தவிர்ப்போம். விடுமுறை என்றாலும் சுற்றுலா தலங்கள், அருகில் உள்ள கோவில்கள், திரையரங்கு
திரையரங்குகள் வணிக வளாகங்களுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்ப்போம். திருவிழாக்கள் மற்றும் ஏனைய விழாக்கள் கொண்டாடுவதை முடிந்தவரை தவிர்ப்போம். கூட்டம் நிறைந்த இடங்களுக்கு குழந்தைகளையும் முதியவர்களையும் செல்ல அனுமதிக்க மாட்டோம். பொது இடங்களில் மாணவர்கள் கூட்டமாக விளையாட அனுமதிக்க மாட்டோம். நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதுடன் அரசு எடுத்து வரும் அனைத்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் முழுவதுமாக கடைபிடிப்பதுடன் அவ்வாறு ஏதேனும் நோய் அறிகுறிகள் தென்பட்டால் அருகில் உள்ள உப்பிலியபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தகவல் அளிப்போம் என உறுதி கூறுகின்றோம். அனைவருக்கும் நன்றி. அந்த பாலத்து மேல ஏறி நின்று ரெண்டு போட்டோ சரிங்க, இதை கிளியர் பண்ணிக்கிறேன்.